ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கோக்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வீட்லேயே சாஃப்டான புல்கா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி நான் இந்த மெத்தடில் நல்லா அதை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு வந்து சப்பாத்திக்கு யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அடித்து பிசையணும். ஆனால் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட கையை வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணி அந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா அது வந்துட்டு ஒரு 30 minutes வந்து ஊற விட்டுருங்க. ஸோ மாவை ஊறினதுக்கப்புறமா ரொம்பவே சாஃப்டாக உங்களுக்கு தேய்க்க வந்துடும். நான் எப்படி சாஃப்டாக தேய்க்கிறது புல்கா ரெடி பண்ணுறதுக்குன்னு நான் தேய்ச்சி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கல்லில் போட்டுட்டு ஒன் சைட் வீக் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்துக்கணும். ஒன் சைட் மட்டும்தான் வேக வைக்கணும். ஒரு செகண்ட் வச்சா போதுங்க. ஒன் சைட் மட்டும்தான் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இந்த மாதிரி இதை எடுத்து சாஃப்டாக ரொம்ப யம்மியாக ரொம்ப நல்ல புஸ்ஸுன்னு எப்படிமே வருது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் ஒரு சைட் மட்டும் வீட் பொழுக்க கல் ரெடி வேக வச்சுட்டு இன்னொரு சைட் ரெடி பண்ணுங்க. புல்காக்கு நான் என்ன கிரேவி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புல்காக்கு நான் வந்துட்டு டொமேட்டோ மசாலா கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோக்கிஸ் கிச்சன் யோகா சேனல்.